ஓம் நமோ வெங்கடேஷாய. திருப்பதி திருமலையில் வர இருக்கும் வைகுண்ட ஏகாதசி பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். இந்த வைகுண்ட ஏகாதசிக்கு நீங்கள் திருப்பதிக்கு போய் சுவாமி தரிசனம், வைகுண்ட துவார தரிசனம் பார்த்துட்டு வரத்துக்கு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். 2023 ரெண்டு வைகுண்ட ஏகாதசி, முதல் வைகுண்ட ஏகாதசி ஜனவரி 2, அடுத்து வர்ற வைகுண்ட ஏகாதசி டிசம்பர் 23. இதில் ஃபஸ்ட்டு வர்ற ஜனவரி 2 வைகுண்ட ஏகாதசி பற்றின இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் பார்க்கலாம். மார்கழியில் வரக்கூடிய வளர்ப்பிறை ஏகாதசி தான் வைகுண்ட ஏகாதசி. 2023 ஜனவரி 1 சாயந்தரம் 7:10 ஏகாதசி திதி ஸ்டார்ட் ஆகிடுது. திருப்பதி திருமலையில் சொர்க்கவாசல், அதாவது வைகுண்ட துவார தரிசனம் ஜனவரி 2 காலையில் 3 போல் ஓப்பன் பண்ணுவாங்க. பொதுவாக ஏகாதசிக்கும் துவாதசிக்கும் தான் ஓப்பனில் இருக்கும், அதுக்கப்புறமா க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. அதிக பக்தர்கள் வரக்கூடிய இந்த திருமலையில் இந்த 2 ஓப்பனில் வச்சுருக்கிறது பத்தாது. நிறைய பக்தர்கள் தரிசனம் செய்யணுங்கிறதுக்காக கடந்த 2 10 இந்த துவார தரிசனம் ஓப்பனில் வச்சுருக்காங்க. ஸோ ஜனவரி 2 காலையில் 3 இந்த துவார தரிசனம் சொர்க்கவாசல் ஓப்பன் பண்ணால், ஜனவரி 11 நைட்டு 12 இந்த சொர்க்கவாசல் க்ளோஸ் பண்ணுவாங்க. லாஸ்ட் 2 நான் போனதை பேஸ் பண்ணி இந்த இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறேன். போன வருஷம் ஏகாதசிக்கும் போனேன், துவாதசிக்கும் போனேன். காலையில் 3 வைகுண்ட துவாரம் ஓப்பன் பண்ணோன்னே ஃபஸ்ட்டு விஐபி எல்லாம் சுவாமி தரிசனம் பார்ப்பாங்க, அதுக்கப்புறமா பொது தரிசனத்துக்கு அலோவ் பண்ணுவாங்க. அன்றைக்கு காலையில் 9 போல் தங்க தேரில் மலையப்ப சுவாமி மாட வீதியில் ஊர்வலம் வருவாங்க. போன வருஷம் வீடியோ ஷேர் பண்ணியிருந்தேன் லைவாக. போன வருஷம் இந்த வைகுண்ட ஏகாதசிக்கு 300 தரிசன டிக்கெட் கொடுத்தாங்க, 500 தரிசன டிக்கெட் கொடுத்தாங்க. சர்வதர்ஷனம் கூட ஆன்லைனில் கொடுத்தாங்க கோவிட் டைமுங்கிறதுனால. இப்போ பிரம்மோற்சத்துக்கு சர்வதர்ஷனம் மட்டும்தான் அலோடுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த வைகுண்ட ஏகாதசிக்கும் சர்வதர்ஷனம் மட்டும்தான் அலோடா, இல்லை மற்ற டிக்கெட்ஸும் கொடுப்பாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிறது டிசம்பரில் தான் நமக்கு தெரிய வரும். இப்போ டிசம்பர் மாதத்துக்கு உண்டான புக்கிங் இன்னும் ஓப்பன் பண்ணலை. 1 எப்போ வேணாலும் ஓப்பன் பண்ணுவாங்க. அது டிசம்பர் மாதத்துக்கு மட்டும் ஓப்பன் பண்ணுறாங்களா, இல்லை ஜனவரிக்கும் சேர்த்து ஓப்பன் பண்ணுறாங்களா அப்படிங்கிறது அப்டேட்ஸ் வந்தோன்னு தெரியும். அப்படி அப்டேட்ஸ் வந்தாலுமே இந்த வைகுண்ட ஏகாதசி 10 துவார தரிசனமுக்கு ப்ளூவில் தான் இருக்கும். இது எப்போ நமக்கு தெரிய வரும்னா டிசம்பரில் தான் நமக்கு தெரிய வரும். இதை பற்றின இன்ஃபர்மேஷன் எப்போ கிடைச்சாலும் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். வைகுண்ட ஏகாதசிக்கு திருப்பதியில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன். போகாதவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கோயில் சூப்பராக டெக்கரேஷன் பண்ணியிருப்பாங்க, வெளியிலையும் சரி கோயில் உள்ளேயும் பூக்களாலையும் லைட்னிங்ஸ்னாலையும் நல்லா டெக்கரேஷன் பண்ணியிருப்பாங்க. வைகுண்ட துவாரம் அதாவது சொர்க்கவாசல் எங்கே இருக்குது அப்படின்னா, மூலவர் தரிசனத்தை ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துடணும். சர்வதர்ஷனத்தில் அவங்க அலோவ் பண்ணாலும் சரி, இல்லை வேறு எந்த தரிசன டிக்கெட்டில் அலோவ் பண்ணாலுமே மூலவரை பார்த்துட்டு பங்காரு வாக்கில் விட்டு வெளியில் வருவோம். அங்கே ரைட் சைடில் ஸ்ரீரங்கநாதர் படம் போட்ட ஒரு க்ளோஸ் பண்ண டோர் இருக்கும், அதுதான் வைகுண்ட துவாரம். அதன் வழியாக உள்ளே போய் பா ஷேப்பில் பெருமாளை சுற்றி உண்டியல் காசு போடுவோம். அந்த இடத்துக்கிட்ட நம்ம வெளியில் வருவோம். மூலவர் பெருமாளை ஒட்டி இருக்கக்கூடிய உள் பிரகாரம் தான் இந்த வைகுண்ட துவாரம் சொர்க்கவாசல். உள்ளே ஃபஸ்ட்டு நுழையிறப்போ ஒரு 2 ஃப்ரீயாக போகலாம், அந்த அளவுக்கு தான் குறுகலாக இருக்கும். பெருமாளுக்கு பின்னாடி சைட் போகிறப்போ ஒரு 3 போகிற அளவுக்கு இடம் இருக்கும். அடுத்து பெருமாளை சுற்றி பெருமாளுக்கு லெஃப்ட் சைடில் வெளியில் வர்ற இடம் ஓரளவுக்கு இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்கும். அதாவது உள்ளே நுழையிற இடத்த கம்பேர் பண்ணுறப்போ வெளியில் வர்ற இடம் கொஞ்சம் பெருசாக இருக்கும். இந்த உள் பிரகாரம் போயிட்டு வெளியில் வர்ற வரைக்கும் மூலவர் பெருமாளை பார்க்கவே முடியாது. நடுவில் சுவர் இருக்கும், அவர் உள்ளே இருப்பார். நம்ம இந்த பிரகாரத்தை மட்டும்தான் சுற்றணும். ஃபுல்லாக லைட்னிங்ஸ், மலர் அலங்காரம். இப்போ கோவிட்லாம் வந்துட்டு போனதுனால அந்த ப்ளோயர்லாம் போட்டிருப்பாங்க, சானிடைசர் ப்ளோயர் அண்ட் கூலர் இருக்கும், அதாவது ஏசி இருக்கும், சில்லுன்னு இருக்கும், நல்லாயிருக்கும். போன வருஷத்துக்கு முந்தின வருஷத்தை விட போன வருஷம் நல்லா இருந்துச்சு. இன்னுமே கிராண்டாக உள்ள லைட்னிங்ஸ் எல்லாமே. இது மட்டும்தான் நம்ம அந்த உள்ளே போயிட்டு வெளியில் வர்ற வரைக்கும் பார்க்க முடியும். பட் உள்ளே ஆக்சுவலாக என்ன இருக்குன்னா, உள்ளே என்டர் ஆனோன்னா லெஃப்ட் சைடில் ஒரு 6 தூண்கள் இருக்கும், பெருமாளுக்கு பின்னாடி ஒரு 4 தூண்கள் இருக்கும், பெருமாளுக்கு லெஃப்ட் சைடில் 12 தூண்கள் இருக்கும். மொத்தம் 22 தூண்கள் இருக்கும். பட் அதை நம்ம பார்க்க முடியாது, ஃபுல்லாக டெக்கரேஷன் பண்ணியிருப்பாங்க. உள்ளே போயிட்டு இந்த டெக்கரேஷன்லாம் பார்த்துட்டு அந்த பெருமாள் அவ்வளோ பக்கத்தில் அவர் ஒட்டி நம்ம நடக்கிறோம் அப்படிங்கிற அந்த ஃபீலோட வெளியில் வர்றப்போ உண்மையிலேயே ஒரு சொர்க்கத்துள்ள போயிட்டு வெளியில் வந்த அந்த ஒரு ஃபீல் கிடைக்கும். அண்ட் உள்ளே பெருமாளுக்கு எக்ஸாக்டாக பேக் சைட் ஒரு எல்இடி லைட் போட்ட பெருமாள் படம் இருக்கும். அண்ட் பெருமாளுக்கு லெஃப்ட் சைடில் இன்னும் கொஞ்சம் பெரிய சைஸில் பெருமாளோட படம் இருக்கும். விஸ்வக்ஷேனர் சன்னதியும் உள்ளே தான் இருக்கும், ஆனால் அது கூட நம்ம பார்க்க முடியாது. பிரகாரத்துள்ளே சுற்றிட்டு வெளியில் வந்துடணும் உண்டியல் காசு போடுற இடத்துக்கிட்ட.
இதுதான் திருப்பதி திருமலையில் வைகுண்ட துவார தரிசனம், சொர்க்கவாசல் தரிசனம். இந்த 10 நாள் திறந்திருக்கக்கூடிய துவார தரிசனத்தப்போ மூலவர் பெருமாளை எந்த அளவுக்கு சுவாமி தரிசனம் பார்க்கறதுக்கு அலோ பண்ணுவாங்கன்னா, எப்பொழுதும் பார்க்குற அளவுக்கு தான் அலோ பண்ணுவாங்க. ஜெயன் விஜயன் வரைக்கும், அதாவது இப்போது நம்ம எப்படி 300 ரூபாய் தரிசன டிக்கெட், சர்வதரிசன டிக்கெட்லாம் எடுத்துகிட்டு போய் எந்த அளவுக்கு மூலவர் பெருமாளை பார்க்குறோமோ அந்த டிஸ்டன்ஸில் தான் அலோ பண்ணுவாங்க. போன வருஷம் விஇபி பிரேக் தர்ஷன் டிக்கெட்லேயே, ஆக்சுவலாக விஇபி பிரேக் தர்ஷன் டிக்கெட்டில் மூலவர் பக்கத்தில் போய் பார்க்கலாம், ஆனால் வைகுண்ட ஏகாதசி துவாதசி இந்த 2 நாட்களுக்குமே விஇபி பிரேக் தர்ஷன் டிக்கெட் எடுத்துகிட்டு இருந்தாலும் மகா லகு தர்ஷன் மட்டும்தான் அலோட், அதாவது இந்த 300 ரூபாய் தரிசனம் அலோ மட்டும்தான் அலோடுன்னு சொல்லியிருந்தாங்க. மற்ற 8 நாட்களுக்கும் லகு தர்ஷன், அதாவது மூலவரை கிட்ட போய் பார்க்கலாம், அந்த மாதிரி அலோ பண்ணியிருந்தாங்க விஇபி பிரேக் தர்ஷன் டிக்கெட்டுக்கே. ஸோ இந்த வைகுண்ட ஏகாதசி துவார தரிசனத்தப்போ எந்த அளவுக்கு சுவாமி தரிசனம் பார்க்கலான்னா, ஜெயன் விஜயன் வரைக்கும் இப்போ எப்படி பார்க்குறோமோ அது வரைக்கும் மட்டும்தான் நம்ம பார்க்க முடியும். அந்த இடத்துல இருந்து பெருமாள் தரிசனம் முடிச்சுட்டு வெளியில் வந்தோன்னே இப்போ சொன்ன இந்த உள் பிரகாரம் சொர்க்கவாசல் துவார தரிசனம் வழியாக உள்ளே போயிட்டு பா ஷேப்பில் பெருமாளை சுற்றி உண்டியல் கிட்ட நம்ம வெளியில் வந்துடணும். வெளியில் வந்ததுக்கப்புறம் மறுபடியும் தீர்த்தம் செடாரி வாங்கிறதுக்கோ விமான வெங்கடேஸ்வரரை கும்பிடுறதுக்கோ மறுபடியும் ஒரு பிரகார பிரதட்சிணம் பண்ணுறதுக்கு அலோ பண்ண மாட்டாங்க. ஸோ சுவாமி தரிசனம் பார்த்துட்டு இந்த துவார தரிசனம் பார்த்துட்டு அப்படியே நம்ம வெளியில் வந்துடணும், மறுபடியும் ஒரு பிரதட்சிணம் பண்ணுறதுக்கு அலோ பண்ண மாட்டாங்க. லாஸ்ட் 2 இயர்ஸ் பேஸ் பண்ணி சொல்கிறேன். நீங்கள் இந்த வைகுண்ட ஏகாதசிக்கு சுவாமி தரிசனம் பார்க்கறதுக்கு போயிருந்தீங்கன்னா எத்தனை தடவை போயிருக்கீங்க, எப்படி ஃபீல் பண்ணிங்க அப்படிங்கிறத உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்கள். இந்த வைகுண்ட ஏகாதசிக்கு சர்வதர்ஷனம் மட்டும்தான் அலோடா இல்லை மற்ற தரிசன டிக்கெட்டும் அலோடா அப்படிங்கிறது பற்றின இன்ஃபர்மேஷன் எப்போ வந்தாலும் ஷேர் பண்ணுறேன். இந்த துவார தரிசனத்துக்கு தனி டிக்கெட்லாம் நம்ம எடுக்க வேண்டிய தேவையில்லை. ஒன்ஸ் நம்ம கோபுரம் உள்ளே நுழைஞ்சிட்டாலே மூலவர் தரிசனம் இந்த துவார தரிசனம் பார்த்துட்டு வரலாம். டிசம்பர் மாதத்துக்குண்டான 300 ரூபாய் தரிசன டிக்கெட், திருமலை ஆன்லைன் அக்காமடேஷன் புக்கிங் பற்றின அப்டேட்ஸ் எதுவும் வரல, எப்போ வந்தாலும் இமீடியட்டாக ஷேர் பண்ணுறேன். 300 ரூபாய் தரிசன க்யூ இப்போது 2 நாளாக அவங்கவுங்களோட டைம் ஸ்லாட்லேருந்து 1 ஹவர் பிஃபோர் தான் அலோ பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு இருக்கிற இந்த சுச்சுவேஷன் ஷேர் பண்ணுறேன். சர்வதர்ஷனம் க்யூ 20 மணி நேரம் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. திவ்ய தர்ஷன் டிக்கெட், அதாவது நடைபாதை பக்தர்களுக்குண்டான சிறப்பு தரிசன டிக்கெட் இது, இது இன்னும் கொடுக்கறதுக்கு ஸ்டார்ட் பண்ணல. நவம்பர் 1ஆம் தேதி ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டிக்கெட் கீழ்த்திருப்பதில் கொடுத்தாலும் அதை வாங்கிட்டு தான் போகணுன்ட்டு அவசியம் இல்லை, அது இல்லாமையும் நம்ம சர்வதர்ஷனம் கீழே நின்று சுவாமி தர்ஷனம் பார்க்கலாம். வேறு எந்த அப்டேட்ஸ் டிடிவிலேருந்து வந்தாலும் இமீடியட்டாக ஷேர் பண்ணுறேன். இந்த வைகுண்ட ஏகாதசியை சேர்த்து ஜனவரியில் வேறு சில முக்கியமான விசேஷமான நாட்களும் இருக்குது. ஜனவரி 3ஆம் தேதி புஷ்கரணி தீர்த்த முக்கோட்டி விழா, ஜனவரி 6ஆம் தேதி பௌர்ணமி அன்னைக்கு கருட சேவை இருக்கா இல்லையா அப்படிங்கிறது ஜனவரி 1ஆம் தேதியோ இல்லைனா ஜனவரி 5ஆம் தேதியோ நமக்கு தெரிய வரும், எப்போ அப்டேட்ஸ் வந்தாலும் இமீடியட்டாக ஷேர் பண்ணுறேன். ஜனவரி 15ஆம் தேதி மகர சங்கராந்தி, ஜனவரி 28ஆம் தேதி ரத சப்தமி, ஒரே நாள மலையப்ப சுவாமி தாயாரை எல்லா வாகன சேவையிலையும் பார்க்கக்கூடிய ஒரு ரொம்ப விசேஷமான நாள் ஜனவரி 28ஆம் தேதி. ஸோ புக்கிங் ஓப்பன் பண்ணுறப்போ இந்த நாட்களில் உங்களுக்கு எப்போ போகணும் அப்படிங்கிறத பிளான் பண்ணி டேட் செலக்ட் பண்ணிக்கோங்க. சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பதி பற்றின அப்டேட்ஸ் நான் ஷேர் பண்ணுறது நீங்கள் சுவாமி தரிசனம் பார்க்க போகிறப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மற்ற பக்தர்களுக்கும். திருப்பதி திருமலையில் நடக்கக்கூடிய வைகுண்ட ஏகாதசி பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷன் போய் சேரும். தேங்க்யூ.